ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கும் எதிர்ப்புகள் இன்று சிறிபொறிகளாக தெரிந்தாலும் அதுவே பெருந்தீயாக மாறக்கூடும் என்று முரசொலி நாளிதழ் விமர்சித்திருக்கிறது. ஆளுநருக்கு எச்சரிக்கை அல்ல, நிலைமை விளக்கம் என்ற தலைப்பில் முரசொலி நாளிதழில் வெளியாகியிருக்கும் கட்டுரையில், தேவையற்ற விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு தாறுமாறாக பேசும் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ் மக்களின் உணர்வோடு விளையாட தொடங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் தெளிவுமிக்க மண் என்பதில் ஆளுநருக்கு சந்தேகம் இருந்தால் மாறு வேடத்தில் ஒரு ஆட்டோவில் ஏறி பயணம் செய்து பார்க்கலாம் எனவும், முந்தைய ஆளுநர்கள் குறித்து விளக்கி தமிழ்நாட்டின் அரசியல் தட்பவெப்ப சூழ்நிலைகளை விளக்கும் அளவிற்கு அந்த ஆட்டோ ஓட்டுநரை ஆற்றல் பெற்றிருப்பார் என கட்டுரையில் கூறப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளின் இந்திய தூதர்கள் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த போது தமிழ்நாடு நாட்டிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம் என்பதை குறிப்பிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதனை கேட்டு மகிழாத ஆளுநர் ஆர் என் ரவி திராவிட மாடலை விமர்சித்ததைக் கண்டு அங்கு சென்றவர்கள் திகைத்ததாக தகவல் வெளியானதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. ஆளும் ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மாநில அரசு ஆளுநர்களுக்கு ஊதியம், மாளிகை, பாதுகாப்பு, எடுபிடிகள், ஏவலாளிகளை தரவில்லை எனவும், அரசியல் சட்டம் ஆளுநருக்கு அளித்திருக்கும் பணிகளை விடுத்து மற்ற எல்லா வேலைகளிலும் சில ஆளுநர்கள் ஈடுபடுவதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் குறித்த ஆளுநர் ஆர் என் ரவி கூறிய கருத்து தமிழ்நாட்டு மக்களை அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வைத்திருக்கிறது எனவும், ஆளுநர் ரவிக்கு எதிராக உருவாகி இருக்கும் சிறு பொறிகள் நாளை பெருந்தியாக மாறாது என்பதற்கு யாரும் உத்தரவாதம் தர இயலாது என்பதை ஆளுநர் உணர வேண்டும் எனவும் கூறியிருக்கும் முரசொலி, இது எச்சரிக்கை அல்ல, நிலைமை விளக்கமே என தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.